ஒரு ஒரு விளையாட்டுக்கு வெளியூருக்கு போனால் ரெண்டு பேர் தான் தேர்வு பண்ணுவாங்க. ஆனால் என்னோடய இதில் வந்து 10 பேர் இருப்போம். 10 பேர்னா 2 பேருக்காக நம்ம ரொம்ப கடுமையாக போட்டி பண்ணி அவங்களை ஜெயித்தா தான் போக முடியும். முன்பு ஓடும்போதெல்லாம் வந்து முதல்ல வந்தால் கூட நமக்கு வந்து ஒரு மெடல் தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து காசு பணம் இருக்குது விளையாட்டில். ரெண்டாவது இதன் மூலயமா உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குது சமுதாயத்தில். இப்போ எங்களுக்கு நாங்கள்லாம் இந்தியன், நம்ம இந்தியன் கம்யூனிட்டிக்கு தெரியும் நாங்கள்லாம் யாருன்னு. இப்போ வந்து அவங்க எல்லாருமே படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ரெண்டாவது தங்களை பற்றி எதுவுமே ரொம்ப சீக்கிரம் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து 2 வருஷம் ஓட்ட பிறகு தான் நான் சிங்கப்பூர் லெவலுக்கு வரேன். 2 வருஷம் பொறுமையாக அதை ட்ரெயின் பண்ணேன். இப்போ வந்து உடனே உடனே அவங்களுக்கு பதில் கிடைக்கணும். அதனால் இப்போ திரும்ப ஒரு டிவியில் போகிறாங்க, டிவியில் ஒரு நாட்டியம் ஆடுறாங்க, அவங்க உடனே அவங்க பேர் வந்துடுது. இப்போ முந்தியெல்லாம் அப்படி இல்லை. முந்தி நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ரெண்டாவது வந்து இதில் வந்து வருமானம் இல்லை. இப்போ வந்து எது எல்லாத்துக்குமே பணம் வருமானம் கிடைக்குது. இப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு தொழிலாக இருக்குது. இதுதான் அதில் வித்தியாசம். முந்தி வந்து நம்மளுக்கு இதில் எது வருமானம் இல்லை, ஆனால் இது வந்து ஒரு சந்தோஷமாக செஞ்சோம். நான் ஓட ஆரம்பிச்சேன். நான் வெளியூருக்கு போக ஆசைப்பட்டதுனால தான் அந்த ஓட்டப்பந்தயத்தில் வந்தேன். இதன் மூலயமா நான் இப்போ ஒரு 40 வருஷமாக வெளியூருக்கு அடிக்கடி 1 வருஷத்தில் 3-4 தடவை கூட போவோம். இந்த ஓட்டப்பந்தயம் தான் என்னை வெளியூருக்கெல்லாம் கொண்டு போனது. அதனால இந்த ஓட்டப்பந்தயம் தான் என்னோடய முயற்சி சார்.